ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கடலை மிட்டாய் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கடலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கடலையோட நிறம் லேசாக மாறுற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போது கடலை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா கடலையோட தோல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போது தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கடலையை இந்த மாதிரி 2 பாதியாக உடச்சி எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம வெள்ளப்பாகு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். கடலையும் வெல்லமும் சரிசமமாக தான் எடுத்திருக்கேன். 200 கிராம் கடலைக்கு 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெல்லமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லம் தண்ணியோட நல்லா கரையணும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டு வருது. ஆனால் இது சரியான பதம் இல்லை. கடலை மிட்டாய்க்கு பாகு பதம் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் கடலை மிட்டாய் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது வெல்லம் நல்லா திக்காயிருச்சு. பாகு சரியான பதத்துக்கு வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக தண்ணியில் 2-3 டிராப்ஸ் பாகு விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி உடைக்க வரும். அப்போ தான் பாகு சரியான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க கடலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். வெல்லத்தோட கடலை நல்லா சேரணும், அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதை அப்படியே ஒரு நெய் தடவன பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது லேசாக ஈரப்பதமாக இருக்கும் போதே கத்தி வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. செட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கட் பண்ணுறதுக்கு வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கடலை மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.